அந்த இளைஞர்கள் மத்தியில் வாசிப்பு பழக்கங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்களுக்கு தேவையான புத்தகங்களும் அவங்களுக்கு தேவையான இடமும் வசதியும் அவங்களுக்கு கிடைக்கும்னா திசை புத்தக நிலையங்கிறது ஒரு சக்ஸஸாக மாறி இருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம். சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இப்படியான ஒரு கடை நீங்கள் வந்து புத்தக கடை பார்க்குறதுங்கிறது ஒரு அபூர்வமான ஒன்றாக தான் இருக்கும். அது மாதிரி நிறைய இடத்துல கிடைக்காத புத்தகங்கள், தமிழ்நாட்டிலே எங்கும் கிடைக்காத புத்தகங்கள் சில திசை புத்தக நிலையத்தில் மட்டும்தான் கிடைக்கும். இது ஒரு வருட உழைப்பினால தான் இவ்வளவு புத்தகங்களை நாங்கள் வந்து சேகரிக்க முடிஞ்சது. அதுவும் நாங்கள் வச்சிருக்கிற இந்த கடையோட சூழலுங்கிறது எளிமையானதாக மக்களுக்கு இல்லை இளைஞர்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப் தான் பார்ப்போம். ஒவ்வொரு செக்ஷன் வைஸாக இது வச்சுருக்கிறனால குறிப்பிட்டு புத்தகங்கள் தேடி வர்றவங்களுக்கு அதை தேடி எடுக்கிறதும் தேடுறதும் எளிமையாக இருக்குது. அது குழந்தைகளுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா காமிக் புக்கிலேருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் நாங்கள் வச்சுருக்கிறது குழந்தைகள் அறிவை வளர்த்து கொள்வதற்கு அவங்களுக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறது மாதிரியான ஒரு இருக்குது. இலக்கியங்கள், இலக்கியங்கள்லேயே உலக புகழ்பெற்ற இலக்கியங்கள் வந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஆங்கிலத்தில் அதே ஃபிக்ஷன் சொல்லப்படுற ஆங்கில நூல்களும் இருக்குது. உலக புகழ்பெற்றதும் கூட அம்பேத்கர் அவர்களோட புத்தகங்கள் நிறைய வந்து நாங்கள் சேகரித்து வச்சுருக்கிறோம். எங்கேயுமே கிடைக்காது. குறிப்பிட்டு சொல்லப்போனால் நெடுஞ்சலன் ஐயா புத்தகங்கள் வேறு எங்கேயுமே கிடைக்காது தமிழ்நாட்டில், நம்மக்கிட்ட தான் இருக்குது. இது எல்லாமே இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகளை மையப்படுத்தி அடுத்த தலைமுறை மையப்படுத்தி தான் நம்ம இங்கே வச்சுருக்கிறது. அவங்கெல்லாம் வந்துட்டு போகிறதுக்கு இது வசதியாகவும் இருக்குது. இங்கே தேடி வந்துட்டு போகிறது இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ஜென்ரேஷனில் வந்து எல்லாருமே வந்து செல்ஃபோன், டிவி, இன்ஸ்டாகிராம் இப்படி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியான இளைஞர்கள் போகிறது வந்து கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப எளிமையானது. அதனால தான் புத்தக வாசிப்பு ரொம்ப அவசியங்கிறது. ஒரு தடவை நீங்கள் புத்தகம் வாசிக்கிறீங்கன்னா அது உங்களுக்குள்ள உள் ஆள் மனசில் வந்து ஆழமாக இறங்கும். ஒரு தடவை வாசிக்கிறத நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. இது திசை புக் ஸ்டோர், இது புத்தக நிலையங்கிறது. நாங்கள் கடந்த ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி நாங்கள் திறந்தோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தை நெருங்க போகிறோம். இந்த ஒரு வருஷங்கிறது நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு முக்கியமான முன்னேற்றத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம், கவனிக்கிறோம். குறிப்பாக வந்து இளைஞர்கள் அதிகளவில் இந்த கடைக்கு வர்றாங்க. சொல்லப்போனால் ஏன்னா இப்போ இருக்கிற சூழலில் வந்து புத்தகங்கள் வாசிப்பு பழக்கங்கிறது குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் இந்த கடையை திறந்தோம். அதனால் நாங்கள் பெரிய அளவில் எதிர்பார்ப்பும் இல்லை எங்களுக்கு இளைஞர்களோ மற்றவங்களோ வந்து புத்தகங்கள் வாசிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு. ஆனால் நாங்கள் கவனித்த அளவில் நாங்கள் வச்சுருக்கிற இந்த புத்தக கடைக்கு வந்து தேடி வர்றவங்க இந்த ஒரு வருஷத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. இதை கவனிக்கிறோம் நாங்கள். அதனால் இளைஞர்கள் மத்தியில் வாசிப்பு பழக்கங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்களுக்கு தேவையான புத்தகங்களும் அவங்களுக்கு தேவையான இடமும் வசதியும் அவங்களுக்கு கிடைக்கும்னா அவங்க நிச்சயம் அதை தேடி வருவாங்க அப்படிங்கிறது நாங்கள் இது மூலம் பார்த்துருக்குறோம். அந்த அடிப்படையில் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்தது எங்களுக்கு நிறைவேறி இருக்குது. திசை புத்தக நிலையங்கிறது ஒரு சக்ஸஸாக மாறி இருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம். எங்கு குறிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அதிக அளவுக்கு வர்றதுக்கு காரணம் வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிற இந்த புத்தகங்கள் தான். சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இப்படியான ஒரு கடை நீங்கள் வந்து புத்தக கடை பார்க்குறதுங்கிறது ஒரு அபூர்வமான ஒன்றாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து இந்த கடையில் வந்து எங்களுக்கு தேவையான, அதாவது நாங்கள் இளைஞர்கள் என்ன வாசிக்கணும், பெண்கள் என்ன வாசிக்கணும், குழந்தைகளுக்கான தேவையானது, மாணவர்களுக்கு தேவையானது, ஆராய்ச்சி மாணவர்களுக்கு தேவையானது, இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தொகுத்து எடுத்து வச்சுருக்குறோம். இந்த தொகுத்து எடுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமாக நடக்கலை. இதை வந்து நிறைய பேருக்கு கிடைக்காத இடத்துலேருந்து வாங்கியிருக்கிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் நாங்கள் டெல்லியில் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை பேசி அவங்ககிட்டருந்து வாங்கியிருக்கிறோம். அதே மாதிரி மும்பையிலையும் சரி, கொல்கத்தாலையும் சரி, இந்த மாதிரி நிறைய இடங்கள்லேருந்து, அது மாதிரி நிறைய இடத்துல கிடைக்காத புத்தகங்கள் தமிழ்நாட்டிலே எங்கும் கிடைக்காத புத்தகங்கள் சில திசை புத்தக நிலையத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அப்படியான புத்தகங்கள் எங்கக்கிட்ட நிறைய இருக்குது. குறிப்பாக ஆங்கில புத்தகங்கள், ஆங்கில புத்தகங்கள்ங்கிறது பொதுவாக ஆங்கில புத்தகங்கள் விற்பனைக்குன்னு வச்சிருக்கிற ஒரு கடைகளில் கிடைக்கும். அதுவும் சொல்லப்போனால் வந்து ஒரு பெஸ்ட் செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஃபிக்ஷன் நாவல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்கிற ஒரு புத்தக கடையில் தான்
உலக புகழ்பெற்ற ஒரு நாவல்கள் மட்டும் அதிகபட்சம் இருக்கும், அதிக விற்பனையாகக்கூடியதும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் மாணவர்களோ பெண்களோ இல்லை குழந்தைகளுக்கு தேவையானது உட்பட, அவங்களுக்கு தேவையானது உட்பட என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து கண்டறிஞ்சோம். அவங்களோட பல்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுக்கு தேவையானதை நாங்கள் தேடி எடுத்து அவங்கக்கிட்ட இருந்து நாங்கள் வந்து இன்புட்ஸ் வாங்கி அந்த அடிப்படையில் இந்த புத்தகங்கள்லாம் எங்கே கிடைக்கும்னு தேடி எடுத்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்டேருந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டு நாங்கள் புத்தகங்கள் வாங்குகிற வரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இந்த ஒரு வேலை மட்டுமே கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு வருஷமாக பண்ணோம். அதாவது கடை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் இந்த வேலைகள் பண்ணிகிட்டு இருந்தோம். கடை ஆரம்பிக்கும் போது எல்லா புத்தகங்களும் கடையில் இருக்கணுங்கிறதுக்காக. இது ஒரு வருட உழைப்பினால தான் இவ்வளோ புத்தகங்களை நாங்கள் வந்து சேகரிக்க முடிஞ்சது. அதுவும் நாங்கள் வச்சிருக்கிற இந்த கடையோட சூழலுங்கிறது எளிமையானதாக மக்களுக்கு இல்லை இளைஞர்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப் தான் பார்ப்போம். நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாத்தையுமே பகுதி வாரியாக நாங்கள் பிரிச்சிருப்போம். இலக்கியம் இருக்கும், சினிமா இருக்கும், குழந்தைகளுக்கானது இருக்கும், பெண்ணியம் பெண்கள் சார்ந்து இருக்கும், தத்துவங்கள் சார்ந்து இருக்கும், வரலாறு, அரசியல், இந்த மாதிரியான ஒரு ஒவ்வொரு செக்ஷன் வைஸாக இது வச்சுருக்கிறனால குறிப்பிட்டு புத்தகங்கள் தேடி வர்றவங்களுக்கு அதை தேடி எடுக்கிறதும் தேடுறதும் எளிமையாக இருக்குது. அவங்க தேடி வர புத்தகத்தை எடுக்கிற அளவுக்கு அப்படியான வசதியும் இங்கே இருக்குது. அதிக அளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறனால நிறைய இளைஞர்கள் இங்கே வர்றாங்க. அவங்க வந்து நிறைய புத்தகங்கள் எடுத்து பார்க்குறாங்க. இதனால் அவங்களுக்கு வந்து அதிக நேரம் எடுத்துக்கிட்டாலும் அவங்க ஒரு மன நிம்மதியோடு ஒரு குறிப்பிட்ட அவங்க தேடி வர்ற புத்தகத்தை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கான ஒரு சூழல் இந்த இடத்துல இருக்குது. இது எங்களோட சக்ஸஸ்ன்னு நாங்கள் பார்க்குறோம். இதுவும் இல்லாமல் குழந்தைகள் வாசிக்க வேண்டியது என்னங்கிறது தனி செக்ஷனாகவே இருக்குது. அது குழந்தைகளுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா காமிக் புக்கிலேருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் நாங்கள் வச்சுருக்கிறது குழந்தைகள் அறிவை வளர்த்து கொள்ளுறதுக்கு அவங்களுக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறது மாதிரியான ஒரு இருக்குது. குறிப்பாக நாங்கள் வந்து என்ன ஐடியாவில் பண்ணதுன்னா தமிழர்கள் வாசிக்க வேண்டியது, தமிழின முன்னேற்றத்துக்கு என்ன அடிப்படையே தேவையானது, அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவை, இப்படியான ஒரு தேவைகளை அறிஞ்சு தான் நாங்கள் வந்து அதுக்கான புத்தகங்களை எடுத்து வச்சுருக்கிறோம். பெண்ணியம் சார்ந்த புத்தகங்கள்ங்கிறது வெறும் பெண்ணியம் சார்ந்ததாக இருக்காது. அதில் இருந்து பெண்கள் வாசித்து அதிலேருந்து அவங்க சுய முன்னேற்றம் அடைந்து கொள்வது எப்படி அப்படிங்கிற வரைக்குமே எல்லாமே இருக்கும். வரலாற்று புத்தகங்கள் நிறைய பேருக்கு பல தலைவர்களோட வரலாற்றை வந்து அரிய வகையில் இருக்குது. இதெல்லாம் வந்து எளிமையாக மற்றவங்க கொடுக்குற விதத்தில் இருந்து மாறுபட்டு உண்மை என்ன, அவங்க சில நேரம் பயோகிராஃபின்னு சொல்லப்படுற சுயசரிதை புத்தகங்கள்லாம் நாங்கள் எடுத்து வைக்கிறோம். அவங்களே எழுதுனதுங்கிறது தலைவர்கள் புத்தகங்கிறது, அம்பேத்கர் ஆகட்டும், பெரியார் ஆகட்டும், வஉசி, இந்த மாதிரியான தலைவர்கள் எல்லாமே அவங்களோட வாசிப்புங்கிறது தமிழ்நாட்டோட அடுத்த தலைமுறைகள் வாசிக்க வேண்டிய புத்தகங்களாக இருக்குது. இவங்களை பற்றின ஒரு பாடப்புத்தகத்தில் படிக்கிறதோ வார இதழ்களில் வர்ற இதில் படிக்கிறதுங்கிறதோ ஒரு மேலோட்டமான ஒரு புரிதலை மட்டுமே கொடுக்கும். ஆனால் நம்ம கிட்டேருந்து அவங்க இங்கே உட்காந்து பார்த்து எடுத்து வாசிக்கும்போது அதில் இருக்கிற தேவை என்னங்கிறது புரிஞ்சுக்கிறாங்க, இது வாசிக்க வேண்டிய அவசியம் என்னங்கிறது புரிஞ்சுக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிற நூல்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது இல்லாமல் அறிவியல் சம்மந்தப்பட்ட நூல்கள் இருக்குது நம்மக்கிட்ட. இலக்கியங்கள்லேயே உலக புகழ்பெற்ற இலக்கியங்கள் வந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஆங்கிலத்தில் அதே ஃபிக்ஷன் சொல்லப்படுற ஆங்கில நூல்களும் இருக்குது உலக புகழ்பெற்றதும் கூட. குறிப்பாக சொல்ல போனோம்னா வந்து லத்தீன் அமெரிக்காவில் இலக்கியங்கிறது ரொம்ப முக்கியமான இலக்கியம் உலகளவில். அப்படியான லத்தீன் அமெரிக்க இலக்கியங்கள் சார்ந்த புத்தகங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற குறிப்பிட்டு சொல்லப்போனால் அம்பேத்கர் அவர்களோட புத்தகங்கள் நிறைய வந்து நாங்கள் சேகரித்து வச்சுருக்கிறோம். எங்கேயுமே கிடைக்காது அது. பொதுவாக நிறைய இங்கே வந்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு கேட்குறதும் ஒன்று தான், இந்த புத்தகங்கள்லாம் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்ட்டு. அது வந்து வட இந்தியாவிலேருந்து வர்ற நபர்கள் கூட ஆங்கில நூல்களை தேடி வருவாங்க, அவங்க கூட பார்த்துட்டு சொல்லுவாங்க இப்படியான நூல்கள் எங்கேயுமே கிடைக்கிறதில்ல, உங்ககிட்ட எப்படி கிடைக்குதுன்ட்டு. இதெல்லாம் நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் சேகரித்து வாங்கி வச்சுருக்கிறது தான். இதுதான் வந்து இந்த கடையோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்து நீங்கள் வாங்குறீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும், அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம்.
நீங்கள் சொன்ன மாதிரி இளைஞர்கள் வந்து அதிகமாக வராங்க, நிறையா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. குறிப்பாக இளைஞர்கள் வந்து என்ன மாதிரியான புத்தகங்கள் படிக்கிறாங்க? நீங்கள் சொன்ன மாதிரி திராவிடம் இருக்குது, இலக்கியம் இருக்குது, தலித்தியம் இருக்குது, இப்படின்ற வகையில் எந்த வகையில் வந்து இளைஞர்கள் வந்து அதிகமாக ஆர்வம் காட்ட இருக்கிறாங்க? இளைஞர்கள் பொதுவாகவே எல்லா வகையிலும் இருக்கு வர்றாங்க. இப்போ குறிப்பாக வந்து இலக்கியம் சார்ந்து வாசிக்கிறவங்க அதிகமாக வர்றாங்க. இலக்கிய நூல்கள், தமிழ் இலக்கிய நூல்கள் எல்லாமே இருக்குது. முக்கியமான எழுத்தாளர்கள் எழுதின முக்கியமான நூல்கள் எல்லாமே நம்ம வச்சுருக்கிறோம், அதுவும் வர்றாங்க. இது இல்லாமல் தத்துவம் சார்ந்து படிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அது தமிழர் தத்துவம், குறிப்பாக சொல்லப்போனால் தமிழர் தத்துவம். அது வந்து ஐயா நெடுஞ்செழியன் ஐயா புத்தகங்கள், தோப்பா புத்தகங்கள், ஆசிவ சுப்பிரமணியம் ஐயா புத்தகங்கள், இந்த மாதிரியான தத்துவங்கள் சார்ந்த புத்தகங்களும் நம்ம நிறைய வச்சுருக்கிறோம். அதை தேடி வந்து வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ குறிப்பிட்டு சொல்லப்போனால் நெடுஞ்செழியன் ஐயா புத்தகங்கள் வேறு எங்கேயுமே கிடைக்காது, தமிழ்நாட்டில் நம்மக்கிட்ட தான் இருக்குது அவங்களோட புத்தகங்கள் எல்லாமே. அதனால் இங்கே அதை தேடி வர்றவங்க அதிகமாக இருக்கிறாங்க இளைஞர்கள். இது இப்படி இருக்கும்போது ஆங்கில நூல்களை தேடி வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆங்கிலத்தை குறிப்பாக வந்து ஆராய்ச்சி நூல்கள், ஆராய்ச்சி மாணவர்களாக இருக்கிறவங்க காலேஜ் படிப்பாங்க, பிஹெச்டி பண்ணிட்டுருப்பாங்க, இப்படியான ஆட்கள் வந்து அவங்களுக்கு ஆங்கில நூல்கள் எங்கே கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு சிக்கலாக இருக்குது. அவங்க தேடுற மாதிரியான ஒரு ஆங்கில நூல்கள் பொதுவாக வந்து புனைவுகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் அவங்களுக்கு பல கடைகளில் கிடைக்கும். ஆனால் அவங்க தேடி வர்றது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்டோட இலக்கியங்களை பற்றியோ, குறிப்பிட்ட நாட்டோட மானுடவியல் பற்றியோ, வரலாறு இலக்கியம் பற்றியோ அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படியான நூல்கள்ங்கிறது சென்னையில் எங்கேயும் இருக்காது. அது நம்மக்கிட்ட நிறைய இருக்குது, அது நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். அப்படியான நூல்கள் தேடி வர்றவங்களுக்கு இந்த இடம் சரியாக இருக்குது. அதனால் வந்து ஒரு இங்கே வந்து ஏற்கனவே வந்துட்டு போனவங்க அவங்க நம்பர்கிட்ட சொல்கிறது, அவங்க காலேஜில் சொல்கிறது, பசங்கிட்ட, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறது, இப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா வாய் வழியாக அவங்க வந்து நிறைய நபர்களை வந்து இங்கே நம்ம கடைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் வந்துக்கிட்டு இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்து எடுத்து போயிட்டுருக்காங்க. இங்கே ஏகப்பட்ட புத்தகம், கிட்டத்தட்ட ஒரு 8000 தலைப்புகளுக்கு மேலே நாங்கள் வந்து இங்கே புத்தகங்கள் மட்டுமே நாங்கள் வச்சுருக்கிறோம். இது எல்லாமே இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகளை மையப்படுத்தி, அடுத்த தலைமுறை மையப்படுத்தி தான் நம்ம இங்கே வச்சுருக்கிறது. அவங்கெல்லாம் வந்துட்டு போகிறதுக்கு இது வசதியாகவும் இருக்குது, இங்கே தேடி வந்துட்டு போகிறதுக்கு. ஒரு புத்தகம்ன்றது வந்து இப்போ ஒரு மனுஷன் வந்து அவனோட கொள்கை ரீதியாக தான் படிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ வலதுசாரி இடதுசாரி அந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் இருக்குது, அதன் பார்வையிலே இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் இருக்குது. இப்போ உங்களோட பதிப்பகத்தில் வந்து எப்படி ஒரு சார்பு மட்டும்தான் புத்தகங்கள் இருக்குமா, இல்லை இரண்டு சார்பு உடைய புத்தகங்களும் இருக்குமா? இல்லை, இது சார்பான புத்தகங்கள்னு நம்ம சொல்லிட முடியாது. தத்துவங்களை பொறுத்தவரை வலதுசாரி தத்துவங்கிறது அது மாண்டவியலுக்கு ஏற்ற தத்துவம் கிடையாதுங்கிறது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. அதனால் வலதுசாரி புத்தகங்களை நாங்கள் தவிர்த்துடுறோம். அப்படியானது அது வந்து ஏன்னா இளைஞர்கள் அடுத்த தலைமுறையின் நன்மைக்காக நம்ம புத்தகங்கள் வைக்கும்போது அவங்க என்ன வாசிக்கணும் என்ன வாசிக்கக்கூடாதுங்கிறது ஒரு சில கட்டுப்பாடுகளோடு நாங்கள் வந்து சில புத்தகங்களை தவிர்த்துருக்குறோம். மற்றபடி நாங்கள் வந்து அனைத்து வகையான புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. இலக்கியம் சார்ந்து அவ்வளவு புத்தகங்கள் இருக்குது, அது எல்லாமே வந்து பொதுவான புத்தகங்கள் தான். இலக்கியம் சார்ந்ததெல்லாம், அறிவியல் சார்ந்தது நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து பொதுவான புத்தகங்கள் தான். இது அனைவருமே படிக்க வேண்டிய, வாசிக்க வேண்டிய புத்தகங்கள் தான் இருக்குது. அது பள்ளி மாணவர்கள்லேருந்து கல்லூரி படிக்கிற ஆராய்ச்சி மாணவர்கள் வரை அனைவருக்கும் சிறுக்கு தேவைப்படுது. பெண்கள் முன்னேற்றத்துக்கானது தேவைப்படுது, இல்லைன்னா உடல் நலம் சார்ந்து, சுய முன்னேற்றம் சார்ந்து, இப்படியான நூல்களும் நாங்கள் வச்சுருக்கிறோம். இது எல்லா அதே அனைத்து தரப்புக்குமான ஒரு நூல்கள் எல்லாமே இங்கே இருக்குங்கன்னு தான் சொல்ல முடியும். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்னா என்ன படிக்கலாம், என்ன புத்தகங்கள் படிக்கலாம்? புத்தகங்கள் தனிப்பட்ட முறையில் நம்ம தலைப்புகள் சொல்ல வேண்டாம். ஆனால் இங்கே இருக்கிறதுல ஆங்கில புத்தகங்கள் வந்து நிறைய வந்து குறிப்பாக சொல்ல போனால் உலகத் தலைவர்கள் எழுதின பல முக்கியமான நூல்கள் இங்கே இருக்குது. அந்த இதில் வந்து தலைவர்கள் பற்றின வரலாறும், அவங்கள பற்றின அவங்களோட போராட்ட வரலாறு முதற்கொண்டு அவங்க உரிமைக்காக போராடினதுலேருந்து எல்லாமே இங்கே அவங்க எழுதின புத்தகங்கள் வழியாமல் நம்ம தெரிஞ்சுக்கும் போது பல விஷயங்கள் அவங்க கற்றுக்க முடியும். அது ஒன்று இருக்குது. இன்னொன்று இலக்கியம் சார்ந்து நிறைய புத்தகங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் லத்தீன் அமெரிக்க இலக்கியங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கியமாக உலக அளவில் பார்க்கப்படுது. அது அதிகபட்சம் நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது வாசிப்புங்கிறது ரொம்ப முக்கியமாக அவசியமாக தேவைப்படுது இளைஞர்களுக்கு. இலக்கியத்தோட உண்மையான என்ன, உண்மை தன்மை என்ன, இலக்கியம்னா எப்படி இருக்கணும்,
அது மக்கள் சார்ந்ததாக இருக்கணும், மக்களோட வரலாறு இந்த மாதிரியான விஷயங்கள் அடிப்படையில் அமைஞ்ச இலக்கியங்கிறதா ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது நம்மக்கிட்ட அந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய இருக்குது. இது இல்லாமல் தலைவர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், அண்ணா, வஉசி இப்படியான தலைவர்கள் எழுதின புத்தகங்கள் நிறையவே இங்கே இருக்குது. அவர்களோட புத்தகங்கிறது ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. தலைவர்களை வாசிப்பதன் மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். அது இந்த தலைமுறைகள் அது அவசியம் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி புத்தகங்கள் வாசிப்பது அவசியம். ஏன் அவசியம்னு சொல்கிறீங்க? பொதுவாகவே புத்தக வாசிப்புன்றது அவசியம்னு சொல்கிறாங்க, அது ஏன்? இல்லை, இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ஜென்ரேஷனில் வந்து எல்லாருமே வந்து செல்ஃபோன், டிவி, இன்ஸ்டாகிராம் இப்படி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியான இளைஞர்கள் போகிறது வந்து கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப எளிமையானது. அவங்க ஒரு ஃபோக்கஸ்டு, அவங்க ஃபோக்கஸுங்கிறது ரொம்ப எளிமையாக மாறிடும். ஃபோன்லன்னா அவங்க அந்த ஃபோனுக்குள்ளே என்ன பண்ணிட முடியும்? அதிகபட்சம் அவங்க உலகத்தில் வேறங்க உலக அளவில் எல்லாத்தையுமே கனெக்ட் ஆக முடியும். ஆனால் அது கனெக்ட் ஆகுது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்குள்ளே தான் அவங்க மூளை வேலை செய்கிற அளவுக்கு தான் மாறும். ஃபோன்லேயோ இன்டர்நெட்லேயோ இருக்கிறதுங்கிறது அது வழியே அவங்க வந்து சோசியல் மீடியாவில் என்ன கற்றுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா கம்பெனிக்காரன் என்ன உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறானோ அதைத்தான் அவன் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஃபீல்ட்லேயோ மற்ற விஷயத்துலேயோ கொண்டு வந்து காட்ட போகிறான். அது வழியாக நீங்கள் கற்றுக்கிறதுங்க ரொம்ப 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 குறுகிய ஒரு நிலையில் தான் உங்களை கொண்டு போய் நிறுத்தி வைக்கும். ஒரு பரந்த அளவிலான ஒரு அறிவை வந்து அறிவார்ந்த ஒரு விஷயங்களை கற்றுக்கிறதுக்கோ இல்லை ஒரு உங்கள் சிந்தனையை வந்து வளர்த்துக்கிறதுக்கோ அப்படியான எந்த ஒரு விஷயமே இப்போ இருக்கிற டிஜிட்டல் செக்ஷனில் எங்கேயுமே இல்லை. அது அந்த இதெல்லாம் வந்து இன்றைக்கி புத்தகங்களாக தான் இருக்குது. நீங்கள் ஃபோனில் எவ்வளோ தான் நீங்கள் தேடி படித்தீங்கனாலுமே விக்கிபீடியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சார் யார் அதிக அளவுக்கு டாமினேட் பண்ண முடியுமோ அவங்க எழுதுறது தான் வரலாறு அப்படிங்கிறது மாறுது. இல்லைன்னா கோராவில் பார்ப்பாங்க, கோரா வெப்சைட்டில் விக்கிபீடியா கோரா. கோராங்கிறது ஒரு குறிப்பிட்ட சார் ஆட்கள்கிட்ட கண்ட்ரோலில் தான் அதுவும் இருக்குது. அவங்க யார் டாமினேட் பண்ணுறாங்களோ அவங்க தான், அவங்க சொல்கிறது தான் வரலாறு, அவங்க சொல்கிறது தான் அறிவு அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் மாறியது. இதெல்லாம் அவங்க குறிப்பிட்ட ஒரு அறிவு புலத்துக்குள்ளே அவங்கள சுருக்கி பெரிய எந்த அளவுக்கும் வெளியே விஷயங்கள் தெரியாத அளவுக்கு வச்சிருது. அப்படியான விஷயங்கள் தேடி போய் பார்க்குறதும் இல்லை மக்கள். ஒரு குறிப்பிட்ட அவங்களுக்கு தேவையான ஒரு கேள்வி தேவைப்படுதுன்னா கூகுளில் போடுறாங்க, கிடச்சிருது, அதை ஆன்சராக சொல்லிடுறாங்க, முடிஞ்சிடுறாங்க, முடிஞ்சிருது. இது அவங்க தேவையை அதோடு முடிச்சிருது. ஆனால் புத்தகங்கள் அப்படி கிடையாது. உங்களுக்கு தேட வைக்கும், ஒரு முழு பரிணாமத்தை உங்களுக்கு கொடுக்கும். புத்தகத்தில் இருக்கிறது என்ன விஷயங்கிறது, அது கூட வரலாற்று பின்புலம் என்னங்கிறது உங்களுக்கு கொடுக்கும், அதோட சுற்றுச்சூழல் என்னங்கிறது சொல்லும். நீங்கள் வந்து உங்கள் கற்பனையோடு நீங்கள் அதில் பயணிக்க முடியும். புத்தகங்கள் வாசிப்பில் நீங்கள் பார்க்குறதுங்கிறது அப்படியான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு டிஜிட்டல் மீடியாலையும் நீங்கள் பார்த்துட முடியாது. அதனால தான் புத்தக வாசிப்பு ரொம்ப அவசியங்கிறது. ஒரு தடவை நீங்கள் புத்தகம் வாசிக்கிறீங்கன்னா அது உங்களுக்குள்ளே உள் ஆள் மனசில் வந்து ஆழமாக இறங்கும். ஒரு தடவை வாசிக்கிறத நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. ஆனால் டிஜிட்டல் மீடியாவில் அப்படி கிடையாது. நீங்கள் ஃபோனில் பார்க்குறதோ கற்றுக்கிறதோ எந்த ஒரு விஷயமே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் மறந்துடுவீங்க. அது உங்கள் மைண்டில் நிற்காது. அது எந்த அளவுக்கும் உங்கள் அறிவை வளர்த்துறாது. ஆனால் புத்தகங்கள் தான் அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. உங்கள் சிந்தனையை விதம் வந்து பறந்து விரிவாக்கும். நீங்கள் நிறைய தேடி போக வேண்டியிருக்கும். அப்படி போகும்போது என்ன ஆகும்னா நீங்கள் நிறைய வாசிப்பு பழக்கம் அதிகமாக அதிகமாக நீங்கள் ஒரு அறிவார்ந்த மனுஷனாக மாறுறதுக்கு அது வந்து ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது புத்தகங்கள் தான். இதைத்தான் வந்து உலக தலைவர்களில் முதல் கொண்டு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வரை, நாங்கள் பார்க்குற இளைஞர்கள் வரை அதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே நாங்கள் தினந்தோறும் நாங்கள் பார்க்குற ஆட்கள் வந்து அப்படியான ஆட்கள் தான் நாங்கள் வர்றாங்க. அவங்களோட நாங்கள் நிறைய உரையாடுறோம். அவங்களோட தேவைகள் என்னங்கிறது நிறைய சொல்கிறாங்க. இங்கே இல்லாத புத்தகத்தை அவங்க கேட்குறாங்கன்னா நாங்கள் உடனே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு பார்க்குறோம். ஏன்னா அவங்க வந்து தேடி வர ஒரு சில புத்தகங்கள் வந்து ரொம்ப கிடைக்காது, பப்ளிஷனில் இருக்காது. அப்படியான புத்தகங்கள் வேறு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் தேடுறோம். அப்படியானது அது வெளியூரில் டெல்லியில் இருக்கலாம், இல்லை வெளிநாட்டில் கூட கிடைக்கலாம். நாங்கள் அது முடிஞ்ச அளவு நாங்கள் முயற்சி செஞ்சு அதை வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறோம். எங்கக்கிட்ட வந்து டிஜிட்டலில் வாட்ஸ்அப்பில் எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணுறாங்க, மெயில் அனுப்புவாங்க, எங்களோட சோஷியல் மீடியாஸில் காண்டாக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க கேட்குறதோ அவங்க என்ன நாங்கள் இமீடியட்டாக எப்போ அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க உண்மையிலே அது அவங்களுக்கு தேவையானது அவங்க கிடைச்சது மகிழ்ச்சி அவங்களுக்கும் கொடுக்குது. அவங்க நாங்களும் அவங்களுக்கு கொடுத்தத ஒரு மகிழ்ச்சியை நாங்களும் உணர்கிறோம்.
டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதுக்கு பிறகு புத்தக வாசிப்புன்றது கம்மியாயிடுச்சா, புத்தக வாசிப்போட பழக்கம்? இல்லை, புத்தக வாசிப்புங்கிறது நமக்கு இப்போ முன்னாடி பார்க்கும்போது வந்து வார இதழ்கள், மாத இதழ்கள் இப்படியான ஒரு, இல்லைன்னா ஒரு க்ரைம் நாவல்கள் வாசிக்கிறது, த்ரில்லர் நாவல்கள் வாசிக்கிறது, இப்படியான ஒரு போக்கு தான் நிறைய இருந்தது இலக்கியங்கள் பார்க்கும்போது. அப்படியான வாசிப்பு பழக்க வழக்கங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அது குறிப்பாக வந்து டிவி வந்தது, ஃபோன் வந்தது, இன்டர்நெட் வந்தது. இன்றைக்கி டேட்டா, ஃபோனில் டேட்டா வச்சுக்கிட்டு எல்லாமே யூடியூப்லேயே எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடுறாங்க. ஆனால் இது அந்த ஒரு ஜென்ரேஷன் வந்ததுக்கப்புறம் புத்தக வாசிப்பு குறைஞ்சிருக்கு தான் செய்யுது. ஆனால் இந்த உண்மையான இலக்கியங்களை தேடி வாசிக்கிறவங்க புத்தகங்களை தான் வாங்குகிறாங்க. அவங்கக்கிட்ட அந்த புத்தகங்கள் தான் தேவைப்படுது, உண்மையான இலக்கியங்களை தேடி போகிறவங்க. அதே மாதிரி நிறைய தத்துவம் சார்ந்து படிக்க வேண்டியது, மாண்டவியல் சார்ந்து படிக்க வேண்டியது, தொல்லியல், வரலாறு, இது எல்லாமே வந்து நீங்கள் தேடி தேடி போய் படிக்கிறதுங்கிறது தான் இருக்குது. அது எல்லாமே புத்தகங்களில் தான் கிடைக்கிது. அதனால் வந்து இந்த பொதுவான வாசிப்பு பழக்கம்னு சொல்லப்படுற அது குறைஞ்சிருந்தாலும் ஒரு தரமான வாசிப்பு இருக்கிற ஆட்கள் வந்து அப்படியே தான் இருக்கிறாங்க. இன்னும் இளைஞர்கள் அதிகமாகிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதனால் வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் ரீடிங் அப்படிங்கிறது தான் பேலன்ஸாக மாறி, இம்பேலன்ஸாக மாறி இருக்குதே தவிர மற்றபடி வாசிப்பு வந்து நல்ல தரமானதாக மாறி இருக்குன்னு நான் சொல்ல முடியும். மொத்தம் எவ்வளோ புத்தகம் சார் இங்கே இருக்குது? நம்மகிட்ட இப்போ 8000 டைட்டிலுக்கு மேலே வச்சுருக்குறோங்க. 8000 டைட்டிலுக்கு மேலே இப்போதைக்கு இருக்குது, இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இப்போ புத்தகங்கள் வரைக்கும் இப்போ 20,000 புத்தகங்களுக்கு மேலே நாங்கள் இந்த இடத்துல வச்சுருக்கிறோம். இன்னும் ஸ்டாக்கெல்லாம் இருக்குது. புத்தகங்களை பொறுத்தளவு நாங்கள் பிரிண்ட் பண்ணுற புத்தகங்களும் உண்டு. எங்களுக்குன்னுட்டு ஒரு பதிப்பகம் இருக்குது, எங்கள் பதிப்பகம் மூலமாக பதிப்பிக்கிறோம். அதே வேளை மற்ற தமிழில் இருக்கிறது, ஆங்கிலத்தில் இருக்கிற மற்ற பதிப்பகத்தார்கிட்ட இருந்து நாங்கள் பேசுகிறோம். அவங்கக்கிட்ட இருந்து தேவையான புத்தகங்களெல்லாம் நாங்கள் வந்து வாங்குகிறோம். அதனால் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து எல்லா பதிப்பகத்தோட புத்தகங்களும் இங்கே கிடைக்கும். இங்கே வர வாசகர்களுக்காக நாங்கள் இன்னொரு வசதியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். வாசிப்பு ஓட்டம்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம். திசை புத்தக நிலையத்துக்கான வாசிப்போட்டம், அவையம் வாசிப்போட்டம்னு நாங்கள் சொல்கிறோம். அது இது இந்த நம்ம திசை புத்தக கடைக்கு வந்துட்டு திசை புத்தகங்களை வாசிக்கிற நபர்களை வந்து அவங்க விருப்பப்படி இந்த வாசிப்பு ஓட்டத்தில் சேர்ந்துக்கிறாங்க. இந்த வாசிப்பு ஓட்டத்தை அடிப்படையாக வச்சுட்டு இங்கே நம்ம திசை கடையிலேயே அதுக்கான கூட்டங்கள் நடத்துகிறோம், வாசிப்பு ஓட்ட கூட்டங்கள் நடத்துகிறோம். அதில் வந்து முக்கியமான ஆளுமைகள், திரை நட்சத்திரங்கள், எழுத்தாளர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு உரையாடல் மாதிரி வாசகர்களோடு சேர்ந்து ஒரு உரையாடல் நடத்துகிறோம். இது பெரும்பாலும் வந்து முக்கியமான நாட்கள் எல்லாம் நடக்கும். இது இல்லாமல் வந்து 2 வாரங்களுக்கு ஒரு தடவை குறைந்தபட்சம் நாங்கள் வந்து நடத்துறதுக்கான முயற்சிகளை எடுத்துகிட்ருக்குறோம். இது வரைக்கும் பழைய தலைவர்கள் வந்துட்டு போயிட்டாங்க. அது கடந்த ஜனவரி 1ஆம் தேதி இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களை வச்சு நம்ம இந்த இதை ஆரம்பித்தோம். இது வரைக்கும் பல முக்கியமான தலைவர்கள்லாம் இங்கே வந்துட்டு போயிட்டாங்க. அரசியல் தலைவர்கள் முதல் கொண்டு சினிமா பிரபலங்கள், பிரபல எழுத்தாளர்கள் எல்லாரையுமே வச்சு வந்து நம்ம இங்கே அவையும் வாசிப்பு ஓட்டம் கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இதில் வந்து நிறைய வாசகர்கள், புது வாசகர்கள் வந்து இங்கே வருவாங்க. எல்லோரும் இங்கே வரக்கூடிய ஒரு பொதுவான அழைப்பு தான். இங்கே வரும்போது ஒரு உரையாடலுங்கிறது ஒரு ஒரு பல என்ன சொல்கிறது ஒரு அறிவு தளத்தை இன்னும் அதிகமாக்கி கொடுக்குது வாசகர்களுக்கு. அவர்கள் நேரடியாக அந்த எழுத்தாளர்கள்ட்டையோ மற்ற பிரபலங்கள்ட்டையோ அவங்களோட கேள்விகள் இல்லை மனசுக்குள்ளே இருக்கிற அந்த குழப்பங்களை அவங்க வந்து கேட்டு அது நிவர்த்தி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது அமையுது. இது தொடர்ச்சியாக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அவையும் வாசிப்பு ஓட்டம் மூலமாக நாங்கள் வந்து எங்கள்கிட்ட இருக்கிற புத்தகங்கள் தலைப்புகள் குறித்தன அடிக்கடி செய்திகளும் நாங்கள் அவங்களுக்கு அனுப்புகிறோம். அவங்களும் அது மூலமாக வந்து புத்தகங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கிறாங்க. இங்கே நாங்கள் நிகழ்வுகள் நடத்தும்போது அவங்களுக்கு நேரடியாக செய்தி அனுப்புகிறோம். அந்த செய்தி மூலம் பார்த்துட்டு நிகழ்வுகளில் நேரடியாக வந்து கலந்துக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த அவையம் வாசிப்போட்டத்தில் சேர்ந்துக்கிற வாசகர்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இப்போ வரைக்குமே ஒரு 2000 பேர்கிட்ட வந்து நமக்கு இருக்கிறாங்க இந்த வாசிப்போட்டத்தில். இவங்களுக்காக நாங்கள் வந்து பலதரப்பட்ட விஷயங்களை நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். நேரடியாகவும் நாங்கள் வந்து அவங்களோட ஒரு உரையாடலில் தான் இருக்கிறோம். அவங்க எப்போ வேணாலும் எங்கக்கிட்ட வந்து அவங்களுக்கு தேவையான புத்தகங்கள் குறித்து கேட்குறாங்கனாலோ இல்லை தகவல் சொல்லணுன்னாலோ வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் நாங்கள் அவங்களுக்கு தேவையானது.
ஏதாவது புக்கை ரெஃபர் பண்ணணுன்னா கூட வந்து ரெஃபர் பண்ணிட்டு போகிறாங்க. இப்படியான ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் அவையும் வாசிப்பு வட்டம் மூலமாகவும் நாங்கள் நடத்திட்டுருக்கிறோம்.